Hi, hello friends. Hello everyone. In this video, we will talk about CS rank or top 5 rare tips and tricks. பொதுவாக எல்லாரும் சிஎஸ் ரேங்க்ல ரெண்டே கன்னு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று எஸ்எம்ஜி, இன்னொன்று எஸ்ஜி. எஸ்எம்ஜி கன்னை பொறுத்த வரைக்கும் MP40, MP5, UMP, தாம்சன், P90 இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்படியே எஸ்ஜி பார்த்தீங்கன்னா M10, M1887, ஸ்பேஸ்டோல், MAX7 இப்படி ஏகப்பட்டதாக இருக்கு. இந்த ரெண்டு கன்னுங்களையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபயரில் ரெண்டு பெஸ்ட் பேசிவ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மள யாருமே இதை ஸ்கில் ஸ்லாட்ல வச்சுட்டு போகிறதே இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, இந்த மார்க்ஸ்மேன் ரீஃபிலான AC-80, உட்பேக்கர், SKS இந்த மாதிரி கன்னுங்களுக்கெல்லாம் எப்படி ரஃபேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி எஸ்எம்ஜி கண்ணுக்கு நிக்கிதா, ஷார்ட் கண்ணுக்கு கரோலின். இதில் ஃபஸ்ட்டு நிக்கிதா கேரக்டரோட பவர் பார்த்துடலாம். நம்ம எஸ்எம்ஜி கண்ணுங்களான MP5, MP40 இந்த மாதிரி கண்ணுங்களை வச்சு விளையாடும் போது 20% ரீலோட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே செகண்ட் பாயிண்ட், நான் வாயால சொல்றதை விட நேர்ல எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். மேல பாருங்க, MP5ல மொத்தம் 42 புல்லட் இருக்கு. 15 புல்லட்டை விட்டு மற்ற எல்லா புல்லட்டையும் ஃபயர் பண்ண போறேன். இப்ப நான் யூஸ் பண்ண எல்லா புல்லட்டுக்குமே ஆவரேஜ் டேமேஜ் 26. இப்ப லாஸ்ட் 15 புல்லட்ஸ்க்கான டேமேஜ் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 42 புல்லட்ல 27 புல்லட்டுக்கும் ஒரே டேமேஜ் தான், 26-26. ஆனா லாஸ்ட் 15 புல்லட்டுக்கு மட்டும் 33-33 டேமேஜ் கொடுத்துச்சு. அதுதான் இந்த கேரக்டரோட பவர். மொத்தமா நிக்கிதா கேரக்டர்னால நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்னு, எஸ்எம்ஜி கன்னை வச்சு விளையாடும் போது ரீலோட் ஸ்பீட் 20% இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு, லாஸ்ட் 15 புல்லட்ஸ்ல நார்மல் டேமேஜை விட கொஞ்சம் அதிகமாவே டேமேஜ் கொடுக்கும். நீங்க MP40, MP5, UMP இந்த மாதிரி கன்னு யூஸ் பண்றவங்க எல்லாம் இருந்தா மறக்க நிக்கிதா கேரக்டர் எட்டு போங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இரண்டாவது பார்க்க போற கேரக்டர் பேர் கரோலின். முதல்ல இதோட பவர் பார்த்தறலாம். When holding a shotgun, movement speed increased by 13%. அப்படினா ஒண்ணுல நம்ம கையில ஷாட்கன் வச்சு விளையாடும் போது 13% மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஷாட்கன்ல முக்கியமா M10 பிளேயருக்கெல்லாம் எரிச்சலா இருக்கும். இது கன்னா இல்ல காண்டாம இருக்குமா நமக்கே சந்தேகம் வரும். ஏன்னா இதை வச்சு விளையாடும் போது மூவ்மெண்ட் ஸ்பீடு சுத்தமா இருக்காது, ஆமா மாதிரி அமைதியா தான் ஓட முடியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இந்த கரோலின் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. நீங்க மட்டும் மேட்ச்ல கரோலின் கேரக்டரை வச்சுட்டு போய் ஷாட்கன் எடுத்து ஆடினா போதும், சும்மா மான் மாதிரி துள்ளி துள்ளி ஆடலாம். எதிரில் அம்சமான ஆளே வந்தாலும் சரி, தூக்கி போட்டு துவம்சம் பண்ணலாம். நீங்க ஒரு ஷாட்கன் பிளேயரா இருந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காத கரோலின் கேரக்டர் எடுத்து போங்க, கலக்கலா இருக்கும். செகண்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா CS ரேங்கோட டாப் 5 பெட் பாத்தறலாம். இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ராக்கி. ராக்கி பெட்ட பொறுத்த வரைக்கும் கூல்டவுன் டைம் 15% கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு, ஒன்ஸ் நீங்க ஊங்காங் யூஸ் பண்ணிட்டா பவர் திரும்பி வர 90 seconds ஆகும். ஆனா இந்த ராக்கி பெட்டை வச்சு பிளே பண்ணும் போது உங்களுக்கு பவர் 65-70 seconds திரும்பி வந்துடும். ரெண்டாவது பெட் பாத்தீங்கன்னா ஹீட்டி. இதை பத்தி சிம்பிளா சொன்னா, இந்த கிரனேட், பிளாஷ் பேங்க் இதெல்லாம் தூக்கி போட்டா வழக்கமா விழுற டேமேஜை விட 30% டேமேஜ் கம்மியா தான் விழுக்கும். இந்த பெட்டுக்கு கூல் டவுன் டைம் வேற கொடுத்துருக்காங்க 90 seconds. ஆப்போனன்ட்ல கிரனேட் ஸ்குவாடே வந்தாலையும் நீங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. தேர்ட் பார்க்க போற பெட் பாத்தீங்கன்னா ட்ரீக்கி. இதை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, நாம இருக்கிற 30 meters எனிமி யாராச்சும் ஒருத்தர் மெரிக்கிட் போட்டாலையும் போதும், அவங்க மொத்த டீமையும் மேப்ல நமக்கு காட்டி கொடுத்துரும். இதெல்லாம் வெறும் 5 seconds வரைக்கும் தான். அதனால அந்த 5 seconds எனிமி எங்கெங்க இருக்கான்னு தெளிவா பாத்துக்காங்க, அதுக்கடுத்து தேடி போய் தேவசம் பண்ணிருங்க. ஃபோர்த் பார்க்க போற பெட்டு பேரு பென்னி. பென்னிய க்ரோச் பொசிஷன், மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 60%. க்ரோச் பொசிஷனா ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உட்காந்து இருக்கேன் இதுதான். இப்படி உட்காந்து இருக்கும் போது கர்சர மூவ் பண்ணா போதும் மூவ்மெண்ட் ஸ்பீடு 60% இன்க்ரீஸ் ஆகும். எங்கிட்ட இந்த பெட் இல்ல, உங்ககிட்ட இருந்தா மறக்காத யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் CS ரேங்க்ல. ஃபிஃப்த் பார்க்க போற பெட்டு பேரு வீஸ்டான். இதை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கிரனேடு, ஸ்மோக், பிளாஷ் பேங்க் இதெல்லாம் நம்ம தூக்கி போடும் போது வழக்கமா விழுகிற டிஸ்டன்ஸை விட 30% தூரமா போய் விழுகும். பொதுவா ஹெட்ஷாட் அடிக்கணும்னா நல்ல சென்சிட்டிவிட்டி வச்சா மட்டும் போதாது, அதை தாண்டி நமக்கு டிராக் பண்ண தெரியணும். இந்த டிராக் பண்றதுனா ஃபயர் பட்டன் மேல கட்ட வரல வச்சு அழுத்துறது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு, வாங்க பாக்கலாம். எப்பயுமே எனிமிய பொறுத்த வரைக்கும் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இப்படி எல்லா பக்கம் இருப்பான். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம கர்சரை யூஸ் பண்ணி ஃபயர் பட்டனை டிராக் பண்ண முடியும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்,
இந்த கர்சரை யூஸ் பண்ணாத நாம எனிமியை அடிக்கவே முடியாது. நம்மள எல்லாரும் பண்ற ஒரே மிஸ்டேக், நாம கர்சரை சரியான முறையில யூஸ் பண்றதுல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனிமி ரைட் சைட்ல இருந்தா நாம கர்சரை ரைட் சைட்ல தள்ளி டிராக் பண்ணணும். அதை விட்டுட்டு லெப்ட் சைட்ல தள்ளி டிராக் பண்ணா ஹெட்ஷாட் விழுகாது. சிம்பிளா சொல்லணும்னா எனிமி எந்த சைடு இருக்கானோ அந்த சைடு கர்சரை மூவ் பண்ணி டிராக் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெட்ஷாட் விழும். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது இந்த கர்சர் சைஸும் ஃபயர் பட்டன் சைஸும். கர்சர் சைஸ் 40 இல்லனா 45 வச்சுக்காங்க, ஃபயர் பட்டன் சைஸ் 45 இல்லனா 50 வச்சுக்காங்க. இதுதான் என்னோட சஜஷன். அப்படியே சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே 100 தான் வச்சிருப்பேன், ஸ்னைப்பர் மட்டும் 20 இருக்கும். ஃபோர்த் பார்க்க போற ட்ரிக் பேர் மூவ்மெண்ட் ஸ்பீடு. பொதுவா நம்ம ரேண்டம் பிளேயர்ஸோட விளையாடும் போது நமக்கு கூட சப்போர்ட் பண்ண ஒரு சப்ப மூக்கணும் கூட வரமாட்டான். இந்த மாதிரி நேரத்துல 1v4, 1v3, 1v2 இந்த மாதிரி சுச்சுவேஷனை எல்லாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து ஆடினா மட்டும்தான் முடியும். பொதுவா ஃப்ரீ ஃபயர்ல மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கு. எனக்கு பர்சனலா பிடிச்சது ஒரு 4 கேரக்டர், கெல்லி, அலாக்கு, டிபே, ஜோசப். மேட்ச்ல இதுல 4 ஏதாச்சும் 1 எட்டு போனா போதும். எப்பயுமே மேட்ச்ல தேவையான இடத்துல மட்டும் மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுங்க. அதை விட்டுட்டு 4 பேர் இருக்கிற இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்கறன்னு உள்ள நுழைஞ்சிங்கன்னா உயிரை அடிச்சு போடுவாங்க. ஃபிஃப்த் பார்க்க போற ட்ரிக் பேரு எக்யூப் லோட் அவுட். லோட் அவுட்ல மொத்தம் 8 இருக்கும். இதுல சிஎஸ்க்கு தேவையானது எது எதுன்னு வாங்க பாக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹார்மர் கிரேட். ஹார்மர் கிரேட்னா ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ரவுண்ட்ல லெவல் 1 வெஸ்ட், லெவல் 1 ஹெல்மெட், தேர்ட் ரவுண்ட்ல லெவல் 2 வெஸ்ட் கொடுப்பாங்க, ஃபோர்த் ரவுண்ட்ல HP பூஸ்டர், அக்கத்து ஹெல்மெட் ஆர்டர். செகண்ட் பாத்தீங்கன்னா சப்ளை கிரேட். சப்ளை கிரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கட்டானா கொடுப்பாங்க, இது ஒரு பெரிய பிளஸ். அடுத்தடுத்து வர ரவுண்ட்ல இந்த வால், இந்த பிளாஷ் பேங்க் இதெல்லாம் கொடுப்பாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா லெக் பாக்கெட்ஸ். வழக்கமோல சிஎஸ் ரேங்க்ல நாம 3 குளோவல் வரத்தான் எடுக்க முடியும், ஆனா இதை வச்சுட்டு போனா 5 குளோவல் வர எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஈவன் ரவுண்ட்ஸ் ஆன 2, 4, 6 இந்த மாதிரி ரவுண்ட் வரும் போதெல்லாம் ஒரு குளோவல் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க. லாஸ்டா பாக்க போறது போன் ஃபயர். பத்தி போதி தர்மருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்னு பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோல என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம்னு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.